Hello friends, welcome to my channel. நாம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ஐட்டம் வெஜ் சீஸ் சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ நீங்க இதை பிரேக்ஃபாஸ்டாவே எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம், கேரட், கோஸ், கொடமிளகாய், தக்காளி அண்ட் கொத்தமல்லி. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சாண்ட்விச்சுக்கு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். கடாய் வச்சிருக்கேன், அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணி லேசாக வதக்கிக்கலாம். தக்காளி இப்போ ஆட் பண்ணலை, நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஜூஸில் வெளியே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் மாறிடும். ஸோ அதனால் அதை கடைசி ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வதக்கணும் இதை. அவ்வளவுதான். இப்போ இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கூட ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நான் தக்காளியும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய வெஜிடபிள் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்படி சாண்ட்விச் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாண்ட்விச் ரெடி பண்ணுறதுக்கு பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். அதில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீஸை வந்து அது மேலே துருவி விட்டுக்கலாம். உங்ககிட்ட சீஸ் ஸ்லைசஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் வந்து டேஸ்டாகவும் இருக்கும், குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஸோ அப்படி தான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பிரெட் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை தவால போட்டு எடுத்துடலாம். தவால பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கேஸை சிம்மில் வச்சுருங்க. ஸோ ரோஸ்ட் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். ரோஸ்ட் ஆயிடுச்சு, நான் திருப்பிடுறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு, பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வெஜ் சீஸ் சாண்ட்விச் ரெடியாக இருக்கு. ஸோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.